எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் ஜோவிகா வந்து இன்னும் எலிமினேட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு வேகமான ஒரு ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டுருக்கு. ஸோ அது ஏன் அப்படின்னா இன்னும் வனிதாக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா நேற்று ரிவ்யூவில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இன்னும் எவிக்ட் ஆகலை, நீங்கள் சும்மா சொல்லாதீங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகவல் வந்து சரிவர போய் சேரவில்லை அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் சொல்லியிருந்தோம், இதுவரைக்கும் அவங்க கேட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை மறந்துருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் இன்னும் நியூஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நேற்றே ஷூட் முடிஞ்சு ஜோவிகா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து தங்க வச்சுருப்பாங்க. இந்த எபிசோட் வந்து இன்றைக்கி யார் ஆன பிறகு தான் வந்து ஜோவிகாவை வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டுக்கு ரிவ்யூவில் வனிதாக்கா கூட வந்து இன்றைக்கி பண்ணாங்க அப்படின்னா பின்னாடி ஜோவிகா இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதை வந்து போகிறாங்க, சீக்ரெட் ரூம் அந்த ஆப்ஷனும் வந்து கொடுக்கப்படலை. ப்ளஸ் இவங்க வந்து டீல் பேசின விஷயம், கடைசி நிமிட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்து முடிஞ்ச பிறகும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை பற்றி கமல் சாரை வச்சு கிழிச்சாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முந்தானே ரிவ்யூவில் நேற்று ரிவ்யூவில் வந்து இந்த மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இந்த ஷோ பண்ணுறாங்க, அவருக்கு மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தேன், பட் ஆக்டராக வந்து அவர் ஓகே, பட் பிக் பாஸ் ஹோஸ்ட்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணல, மக்களுடைய ஓட்டுக்கு வந்து மதிப்பு கொடுக்க மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு, இங்கே வந்து கண்டென்ட் கொடுக்குறவங்க நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி நீங்கள் கேம் விளாடுவீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து மேலே வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஓட்டின்படி தூக்கின முதல் பிளேயரே வந்து எனக்கு தெரிஞ்சு ஜோவிகா தான் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது ஒன்று தான் ஒருபடியாக பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் சைடு வந்து கண்டமணிக்கு சேவ் பண்ணிட்டுருக்காங்க, கேமோட டைமென்ஷனை மாற்றணுன்ட்டு அட்லீஸ்ட் வெளியேற்றமாச்சு கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மக்களுடைய ஓட்டின்படி தான் ஜோவிகா வந்து வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து கமல் சாருடைய ஹோஸ்டிங் சரியில்லை அப்படின்றாங்க, அதுக்கு நமக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் விமர்சனங்கள் இருக்குது சரிங்களா. ஏன்னா கொஞ்சம் பயஸ்டாக தான் மாயாக்கு இருக்கார் அப்படிங்கிறது அது கூட நம்ம ஒத்துக்கலாம்னு வைங்க. அடுத்து வந்து இந்த வீட்டில் கண்டென்ட் கிவர் அப்படிங்கிறது ஜோவிகா தான் அப்படின்றாங்க. நான் அப்படியே பார்த்தேன், அப்படியே கண்டென்ட் கொடுத்துட்டாலும் மொதல் 3 வாரம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கடுத்து நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்தீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, போய் படுத்து வாயை திறந்து தூங்குவீங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, தூங்கி தூங்கி தூங்கிட்டு இருப்பீங்க, பெட்ரூமில் தூங்குவீங்க, கவுச்சில் தூங்குவீங்க, அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா பீன் பேக்கில் தூங்குவீங்க, இவ்வளோதானே, வேறு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கேட்க தோணுதா. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்களாம் சரிங்களா. அது இல்லாமல் லாஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறதும் வந்து இல்லை, கேப்டன்ஷிப் டாஸ்க்கு பங்கெடுத்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து தூத்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து கமல் சாரை வந்து குறை சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் வந்து ஒழுங்காக மக்களுடைய ஓட்டின்படி அனுப்பலை, ஸோ அவர் வந்து பயஸ்டாக இருக்கார் அப்படி மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை கிளி கிளி என்று கிழித்து விட்டார்கள். அவங்க வந்தாங்கன்னா நிஜமாகவே பிக்பாஸ் ஷோ வந்து பயஸ்டாக இருக்குது, அதாவது வெளியே வந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரிலாம் நேற்று வந்து பேசினாங்க சரியா. அது மட்டும் இல்லாமல் அது கூட ஒன்று விட்டுலாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு ஆக்சுவலாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி. அது வந்து ஒரு 3-4 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ வந்து பேசியிருந்தாங்க, என்ன அப்படின்னா பிக்பாஸ் வீட்டில் நான் வந்து இந்த வட்டம் ஃபேமிலி டாஸ்கில் உள்ளே போவேன், அப்போ அவங்க ரிவ்யூ பண்ணுற அந்த சேனல்லேருந்து வீடியோ யாராவது அனுப்பணுமா, அதாவது உள்ள கண்டஸ்டன்ஸுக்கு கேள்வி கேட்குற மாதிரி அந்த வீடியோவில் இருக்கிற அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் உள்ளே அவங்க போய் சேர்த்துருவாங்களாம். சேர்த்துட்டு அவங்க நான் இல்லைப்பா கேள்வி கேட்கலப்பா, வெளியேருந்து சப்ஸ்கிரைபர் சொன்னாங்கப்பா, அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஜாலியாக இந்த வீட்டுக்கு வந்து ஃபேமிலி டாஸ்க் அப்போ உள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசி அவங்க உள்ளே வந்து வர முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவங்களுடைய இந்த கேமுக்கு தான் முழுக்க முழுக்க இந்த டிசிஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஜோவிகா வெளியே போகலை, இல்லை சீக்ரெட் ரூமு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது, ஷீ இஸ் அவுட் ஆஃப் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். அதாவது அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அங்கே வேஸ்ட் பண்ணி சும்மா மிச்சம் தின்னு இருந்தால் தூக்கலாம் சரியா, இல்லாட்டி உள்ளோராக குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க தூக்கலாம் சரியா, ரெண்டுலேயும் என் பொண்ணு வந்து வரமாட்டா அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நிஜமாவே ஜோவிகாவுடைய எவிக்ஷன் வந்து ஃபேரா அண்ட் ஃபேரா அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேரான எவிக்ஷன், கரெக்ட். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உங்கள் பொண்ணு ஒன்றும் பண்ணல வரட்டா.